வணக்கம் நான் உங்கள் வாட்ஸ்அப் வழக்கறிஞராரா பிரவீன் ஆனந்த் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சந்தோஷமான நியூஸ் ஒன்று பார்த்தேன் ஜஸ்ட் இப்பதான் பார்த்தேன் நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த திரு முதியவர் ரத்னவேல் அவர்கள் நிச்சயமா அவருடைய பேருக்கு ஏற்ற மாதிரி அவர் நடந்திருக்காரு தன்னுடைய மகனுக்கு வந்து ஒரு தான செட்டில்மெண்ட் எழுதி கொடுத்துருக்காரு அந்த செட்டில்மெண்ட்டில் தன்னை கவனித்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்தினால ஒரு லேண்டை கொடுத்துருக்காரு அந்த லேண்டில் நம்மால் என்ன பண்ணியிருக்கார் பையன் ஒரு அழகான ஒரு பெட்ரோல் பங்க் அப்ளிகேஷன் வாங்கி எங்கள் எங்களோட நிலம் எங்கள் அப்பா எனக்கு கொடுத்துட்டாருட்டு பெட்ரோல் பங்க் ஆரம்பிச்சிருக்காரு காலப்போக்கெலாம் என்ன பண்ணிட்டார் யார் பேச்சை கேட்டாரோ கிழவனெல்லாம் எதுக்கு பார்த்துக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்பாவை கை விட்டுட்டார் கை கழுவிட்டார் ஸோ இங்கே இன்வால்வ் ஆகியிருக்க சட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஷிப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் டூ தௌசண்ட் செவன்டீன் டூ தௌசண்ட் செவன்டீனில் அமெண்ட்மெண்ட் பண்ணப்பட்டதனால அது ரெண்டாயிரத்தி பதினேழு அப்படின்றது இருக்குது இதில் வந்து எந்த செக்ஷனை அவர் பயன்படுத்தியிருக்காரு பார்த்திங்கன்னா அதாவது எந்த ஒரு ஆப்ஜெக்டை பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னு தன்னை பா பார்த்து கொள்வதற்காக அதாவது தன்னை மெயின்டைன் பண்ணுவதற்காக ஒரு விருப்பத்தின் பேரில் ஒரு சொத்தை வந்து செட்டில்மெண்ட் ரெஜிஸ்டர்டு செட்டில்மெண்ட்டாக ஒரு தந்தை அல்லது ஒரு பேரண்ட்டு வந்து கொடுக்குறாங்கன்னு வைங்களேன் பசங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நாள் போன காலத்தில் நாள் போன காலத்தில் அவங்கள பார்த்துக்கலை அப்படின்ற ஒரு பட்சத்தில் அந்த செட்டில்மெண்ட்டை திருப்பி வாங்கலாம் ஆனால் இதில் ஒரு மெயின் ப்ரொவிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் ஷுட் பி எ கண்டென்ட் இன் த டாக்குமெண்ட் அதாவது அமெண்ட்மெண்ட் பண்ணப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினேழுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கம்பல்ஷன் இருந்துச்சு என்ன கம்பல்ஷன் அதில் அந்த டீட் இருக்குது பார்த்தீங்களா செட்டில்மெண்ட் டீடில் என்னை பார்த்துக்கிறதுக்காக தான் நான் தரேன் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும் பதினேழுக்கப்புறம் அந்த பேரியர் எடுக்கப்பட்டாகி விட்டது அதனால் பார்த்துக்கலை அப்படின்ற பட்சத்தில் ஆர்டிஓ சரிங்களா அதாவது கிட்டத்தட்ட டைரக்ட் ஐஏஎஸாகவும் இருப்பாங்க அல்லது டிஎன்பிசியிலேருந்து ப்ரொமோட்டட் வந்தவங்களும் ஆர்டிஓவாக போடுவாங்க மோஸ்ட்லி டிஎன்பிசியில் வந்து குரூப் ஒன்று பாஸ் பண்ணவங்க ஆர்டிஓவாக இருப்பாங்க கிட்டத்தட்ட அவங்க தான் கலெக்டர் ஆவாங்கன்னு வைங்களேன் தே வில் பி கன்ஃபர்ட் அஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் டைரெக்டாக அது ஆக்சுவலாக கலெக்டர் ஆஃபீஸ் தான் போய் கொடுக்கணும் கலெக்டர் இதை பார்க்க முடியாதது அப்படின்றதுனால அவர் ஆர்டிஓவை டெப்யூட் பண்ணுவார் இங்கே வந்து அந்த நாகப்பட்டினத்தில் திரு ரத்னவேல் அவர்கள் வந்து ஆர்டிஓ இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி இருந்த ஆர்டிஓ கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்காரு அந்த ஆர்டிஓ வந்து அந்த செட்டில்மெண்ட்டை கேன்சல் பண்ணி ஒரு உத்தரவு போட்டு திருப்பி நிலத்தை அந்த பெரியவருக்கே போகும்படி செய்து விட்டார் அதுக்கப்புறம் என்னென்னா இன்னும் பெட்ரோல் பங்கை பையன் நடத்திட்டு வந்திருக்காரு சரி அப்பா தானே கண்டுக்க மாட்டார் நம்ம பிள்ளைய போய் என்ன பண்ணிடுவார் அப்படின்னு ஜாலியாக இருந்திருக்கார் இன்றைக்கி வந்து அந்த நியூஸில் பார்த்துருப்பீங்க கோய் அந்த பெட்ரோல் பங்கை மறித்து என்னோட நலனு வேலி போட்டுட்டார் உடனே என்னாச்சு ரெவன்யூ அஃபீஷியல்ஸ்லாம் வந்து இல்லை இதில் இன்னொரு லா இன்வால்வாயிருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் அதெல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா பெட்ரோல் அத்தியாவசிய பொருட்களுக்கான இதை வந்து உடனடியாக நம்ம நிறுத்தக்கூடாது எந்த காரணத்தை கொண்டும் நிறுத்தக்கூடாது அதில் வந்து ஆர்டியோ அவரை பையனை ப்ரொடெக்ட் பண்ணுறேன் புதுசாக வந்திருக்கு ஆர்டியோ அவரே இல்லை புதுசாக வந்திருக்கு ஆர்டியோ பையன் ப்ரொட்டெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பங்கை ஓப்பன் பண்ண வச்சிருக்கார் அதுக்கு இவர் அராஜகம் பண்ணுறீங்க நீங்கள் வந்து நான் வந்து இந்த மாதிரி என்னோட லேண்டு நான் கண்டிப்பாக மாட்டேன் என்னையும் பார்த்துக்கல அப்படின்ற ஒரு தகராறில் ஈடுபட்டு இப்போ ரெண்டு தரப்பும் பிரச்சனை ஆகிட்டோன்னா பெட்ரோல் பங்க்கில் இனிமேல் சேல் நடக்கக்கூடாது அப்படின்றதுனால ஹால்ட் பண்ணிட்டு ரெண்டு தரப்பையும் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ் வாங்கன்னு அழைச்சிட்டு போயிருக்காங்க மிக 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 கவனிக்கத்தக்க வேண்டிய விஷய விஷயம் இது ஏன்னா இது வந்து சும்மா ஒரு நியூஸாக கடந்துட்டு போகிறத விட குறிப்பாக இந்த வீடியோவை பார்க்குற பெத்தவங்க பெரியவங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களை பார்க்காத நேரத்தில் உங்களை கண்டுக்கவே கண்டுக்காமல் முதியோர் இல்லங்கள்லேயும் அவமானப்படுத்துகிற ஒரு சூழ்நிலையையும் தூக்கி போடுற இன்றைக்கி இருக்கக்கூடிய பசங்களுக்கு சரியான செருப்படி கொடுக்கறதுக்கு இந்த சட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் எவனாவது அல்லது எவனாவது பார்க்கலை அப்படின்னா இதை யூஸ் பண்ணி அவனுங்களை துரத்தி துரத்தி அடிக்க உங்களுடைய உங்களுக்கு சட்டம் பாதுகாப்பாக இருக்கிறது ஆர்டிஓ நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் போய் ஒரு ரெட் மனு தாக்கல் செஞ்சு இமீடியேட்டாக ஆர்டர் வாங்கி உங்களுக்கு அந்த நிலத்தை நீங்கள் மீட்டுக்கொள்வதற்கான வழி இருக்குது சிவில் கோர்ட்டு கூட போணுன்னு அவசியம் இல்லை பிகாஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதாரிட்டி இதில் இன்வால்வ் ஆகி உங்களுக்கு பிரச்சனை பண்ணுறாங்கன்னா டேரெக்டாக நீங்கள் ரெட் பட்டிஷன் மூலமாகவே தீர்வு கண்டுக்கலாம் ஆர்டிஓ மனு எது பண்ணலாம் ஆனால் இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு ஆட்சியர் இருந்தார் அவர் பேர் கூட நல்ல நேம் எனக்கு ஞாபகம் வரல அவர் வந்து ஒரு போல்டான டெசிஷன் எடுத்து பேப்பரில்லாம் பப்ளிஷ் ஆச்சு ஸோ அவரு பண்ணின பிறகு இன்றைக்கி நிறைய ஆர்டிஓஸ் ஓஸ் வந்து சீனியர் சிட்டிசன்ஸ்கிட்ட இருந்து பசங்க ஏமாற்றி வாங்கின அந்த செட்டில்மெண்ட்டு வாங்கிட்டு கண்டுக்காமல் ரோட்டில் விட்டுடுறது அவங்க தன்னை க மெயின்டைன் பண்ணுற சாப்பாடு கூட இல்லாமல் ஹியூமிலியேட் பண்ணுறது அசிங்கப்படுத்துறது மருமக பேச்சை கேட்டுக்கிட்டு அல்லது வந்த அதாவது மனைவி பேச்சை கேட்டுக்கிட்டு இல்லை கணவன் பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த மாதிரி பண்ணுறப்ப இதை யூஸ் பண்ணி அவங்க கிட்டே அவங்களுக்கு கொடுத்த சொத்தை அது எந்த சொத்தாக இருக்கட்டும் அதை நீங்கள் திருப்பி எடுத்துக்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை சட்டம் உங்களுக்கு வழங்குகிறது அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த நியூஸ் மூலமாகவும் இந்த சட்ட தகவல் மூலமாகவும் நிச்சயமாக எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டியவர்கள் இதனால் இதன் மூலமாக யாராவது பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ஆர்டியோகிறது போய் நீங்கள் தொடர்பு கொண்டு அந்த செட்டில்மெண்ட்டை கேன்சல் பண்ணுறதுக்கான நடவடிக்கை எடுக்கலாம் ஒரு தடவை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டா எல்லாமே போச்சு அப்படின்ற முட்டாள்தனமாக இருக்காதிங்க ரெஜிஸ்டரிங் அத்தாரிட்டி இஸ் ஜஸ்ட் டு ரெஜிஸ்டர் தான் அந்த ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணுற ஒரு அத்தாரிட்டி தானே தவிர அந்த பத்திரம் முறைகேடாகவோ அல்லது எதற்காக அந்த பத்திரம் பதிவு செய்யப்பட்டதோ அதை வந்து ரெஜிஸ்டர் அதை வந்து செயல்படுத்தலை ஏன்னா பார்த்துக்கிறதுக்காக தான் பண்ணியிருக்காங்க அதை பார்த்துக்கலை அப்படின்ற பட்சத்தில் யூ கேன் கோ ஃபார் த ஆர்டிஓ அண்ட் தென் கிவ் த ப்ராசஸ் ஆனால் இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணோம் அப்படி அப்படியே அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் கொடுத்த சொத்து அல்லது ஏமாற்றி பார்த்துக்கிறேன்னு பொய் சொல்லி வாங்கின சொத்தை நீங்கள் திருப்பி மீட்டுக்கலாம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு ச சட்டம்தான் அந்த சீனியர் சிட்டிசன்ஸ் அண்டு பேரண்ட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்டு டூ தௌசண்ட் செவன்டீன் வெல்ஃபேர் ஆக்ட்டு சரிங்களா மேலும் ஒரு சமூகம் சார்ந்த சட்ட தகவலோடு உங்களுடன் மீண்டும் இணைகிறேன் உங்கள் வாட்ஸ்அப் வழக்கறிஞர் ஆர் ஆ பிரவீணானந்த் நன்றி